இதிலி வீட்டு சமையல் வணக்கங்க. நம்ம இந்த வாரம் செய்ய போகிறது எக்கு கிறிஸ்பி. அதை பற்றி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 8 முட்டை எடுத்து குட்டால் உடச்சி ஊற்றி நல்லா கலக்குங்க. உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்குங்க. பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா பூசிக்கிட்டு கலக்கின முட்டையை ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நார்மலாக முட்டை வேக வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மாயமில்லை மந்திரமில்லை, சின்ன குண்டா பெருசாச்சு நினச்சிடாதீங்க. அந்த குண்டை முட்டை ஊற்றி வச்சது பொங்கி பத்தாம் போச்சு, அதனால் வேறு குண்டை மாற்றி வச்சுருக்குறோம். வெந்த முட்டை சைடில் குண்டாவில் ஒட்டியிருக்கும், அதனால் கத்தியில் கீறி விட்டுங்க. கீறி விட்டுட்டு அப்படியே கமுத்து போட்டிங்கன்னா, கமுத்து ஊற்றாட்டினா அப்படியே முட்டை முழுசாக வந்துடும். எங்களுக்கே ஷேப் மாதிரி கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு முட்டை. முட்டையை வந்து இப்படி நீள நீளமாக கிழித்து போட்டுங்க. ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவை, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை, சில்லி ஃப்ளேக் கடையில் கிடைக்கும் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு மிளகாத்தூள் தான், அது மிளகாத்தூள் வந்து மிக்சியில் போட்டு கூட அடிச்சு விட்டுக்கலாம். சின்னதாக 2/3 அடிச்சு விட்ற மாதிரி, ரொம்ப தூளை அடிச்சு விட்றாதீங்க, 2/3 அடிச்சு விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. வேக வச்சு கட் பண்ண முட்டை, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி ஃப்ளேக் கலந்தது, பிரெட் கிராம்ஸ் கடையில் கேட்டால் கிடைக்கும், பிரெட் கிராம்ஸ் ஒரு 4 பிரெட் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து வேக வச்ச முட்டையை மைதா மாவில் கலக்கி பரட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் பின்னாடி முட்டை கலக்கி வச்ச முட்டை இருக்கு இல்லைங்க, அதில் நினச்சிக்கோங்க. முன்னாடி பிரெட்டில் போட்டு பரட்டி எடுத்து 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 வச்சுங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா எல்லாமே இருக்கிறது பூரா அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க.
எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றொன்றா நினச்சி நினச்சி அந்த முட்டையில் நினச்சிட்டு தொட்டு தொட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. இது தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும், மற்றபடி மீதியெல்லாம் ஈஸியான வேலை தான். இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு ஒரு பேன் எடுத்துங்க. பேனில் வந்து எண்ணெய் நிறைய விட வேண்டாம், எண்ணெய் வேஸ்ட் ஆகும், மறுபடியும் முட்டை வாசடிக்க மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. எண்ணெய் கம்மியாக விட்டு பொன்னிறமாக பொரிச்செடுக்க வேண்டியதான். பொரிச்செடுத்த எக் கிறிஸ்பி ரெடி. எக் கிறிஸ்பியை டொமேட்டோ சாஸுடன் பரிமாறுவோம்.